சாப்பாட்டிற்கே வழியில்லாத விவசாயிக்கு அதிக சொத்து சேர்த்திருப்பதாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் பாஜக பிரமுகரின் தூண்டுதலால் சம்மன் அனுப்பப்பட்டதா? நடந்தது என்ன? மாவட்டம் ஆத்தூர் அடுத்த அப்பம்மா சமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட ராமநாயக்கன் பாளையம் கிராமம் காரமடை திட்டு பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன். இவர்களுக்கு சொந்தமாக 6.5 ஏக்கர் விவசாய நிலம் அந்த பகுதியில் உள்ளது. அந்த நிலத்தின் அருகிலேயே பாஜகவின் இலக்கிய அணி சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் குணசேகரன் என்பவரின் நிலமும் உள்ளது. விவசாயிகள் கண்ணையன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோரின் நிலங்களை அபகரிக்கும் நோக்கில் குணசேகரன் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நிலத்தை தன்னிடம் விற்க வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு அச்சுறுத்தல்களையும் கொலை மிரட்டல்களையும் அவர் விடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. நில விவகாரம் தொடர்பாக காவல் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் வழக்குகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் விவசாயிகள் கண்ணையன் மற்றும் கிருஷ்ணனுக்கு அமலாக்கத்துறையிலிருந்து ஒரு சம்மன் வந்துள்ளது. சம்மன் வந்ததை தொடர்ந்து சென்னைக்கு சென்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கமும் அளித்துள்ளனர். உணவிற்கே வழியில்லாத தங்களுக்கு சொத்து அதிக அளவில் இருப்பதாகவும் பணம் வைத்திருப்பதாகவும் நோட்டீஸ் வழங்கியுள்ளது வேடிக்கையாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். விவசாய நிலத்திற்கும் அமலாக்கத்துறைக்கும் என்ன சம்பந்தம் எனவும், முகவரியில் சாதி பெயருடன் சம்மன் அனுப்பிய நோக்கம் என்ன எனவும் சமூக வலைதளங்களில் இந்த பிரச்சனை வைரலாகி வருகிறது. நைட்டில் எடுத்து எடுத்து விட்டு அந்த ஒரு 200 மூட்டை நிலம் 5 ஏக்கர் நிலம் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. அதுக்கு மேலே ஏன்னு கேட்டால் பட்னியாக கிடந்த சாவுங்கடா, நீங்கள் கேட்டுனாங்க, நீங்கள் இருந்து மட்டும் என்னடா பண்ண போகிறீங்க, சாவுங்கடான்னு மேலே நின்றுக்கிட்டு அவங்க குடும்பமே சாவுங்கடா நீங்கள் உயிரோடு இருக்கிறத விட அப்படின்னாங்க. ஒரு 5-6 ஏக்கராவிலையும் 1 ஏக்கரை ஃப்ரீயாக கிடந்தாலும் 5 ஏக்கராவில் பயிர் பண்ணிடுவோம். இந்த 4 வருஷமாக எந்த பயிரும் பண்ணுறதுக்கு வழி விடலை. ரெண்டாவது, நாங்கள் வந்து இப்போ கடை வாங்கினதுக்குங்க 10-15 லட்சத்துக்கு வட்டியும் கட்ட முடியல. வாங்கின இடத்துல கொடுக்கலனாலும் மரியாதை கட்டி போச்சு. 15 கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன காட்டில் பயிராக பண்ணுற, நீ கொடுப்ப, வாங்கினதே கொடுக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரேஷன் அரிசி தாங்க எங்களுக்கு 12 கிலோ வருது. அது இந்த ஓஏபி ஆளுக்கு 1000 ரூபா வருது. அதை வச்சு தான் காலை ஓட்டிகிட்டு இருக்கோம். இது வரையிலும் இதுக்கு காரணமே எங்கள் குடும்பத்தை அழிக்கணும், இந்த நிலத்தை விட்டு வெளியே ஏற்றணுங்கிறது தாங்க அவங்க குணசேகரம் வகையறனுடைய எண்ணமே. பாஜக பிரமுகரின் தூண்டுதலால் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதா என்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாங்கள் எங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையுமே கிடையாது. இந்த காவல்துறை வந்து எங்களை தப்பான நோக்கத்தில் பழிவாங்கிறதுக்கோசரமே இவங்களை இந்த கண்ணையன் கிருஷ்ணனை யூஸ் பண்ணிக்கிட்டு தவறான செய்தி வெளியிடுறது, இதை மிரட்டிட்டாங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி போடுறது, நாங்கள் கொடுக்குற புகாரை காவல்துறை பேரை நீக்கிட்டு கொடுங்க, அமிர்தங்க ஐயா பேர் நீக்கி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. 156 போட்டு 2 வருஷமாக ஆத்தூர் நீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்குது. இன்றைக்கி இன்னமும் உத்தரவாகலை. 156 போட்டது, இன்னமும் வழக்கு பெண்டிங்கிலே இருக்குது. அதனால் இந்த காவல்துறை என்ன நினைக்கிது என்றால், தவறுதலான ஒரு போக்கை சித்தரித்து வெளியிடுறது இதை காவல்துறையோட நோக்கமாக இருக்குது. நேற்று கூட வந்து காவல்துறை வந்து என்ன ஆவணம் நீங்கள் இதுமாரி இடியில் புகார் கொடுத்தீங்களா, இடியில் எந்த புகார் கொடுக்கல, என் நடந்தது இதான்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதை விட்டுட்டு நாங்கள் கொடுத்த ஆன்லைன் புகாரில் கம்ப்ளைண்ட் எடுக்காமல் கண்ணையன் கிருஷ்ணன் புகார் கொடுத்தாங்க அதனால எடுத்துன்னு சொல்லி காலை இதில் பொய்யான இசை வெளியிடுறாங்க. இது என்னென்ன வேணுனே ஒரு கலங்கம் உண்டு பண்ணுறதுக்கோசரம் காவல்துறை பண்ணுற நாடகமே தவிர, அமிர்தலிங்கம் ஐயப்பனை காப்பாற்றக்க வேண்டி அனைத்து காவல்துறையும் இவருக்கு துணை போகிறாங்க. எதன் அடிப்படையில் சம்மன் அனுப்பப்பட்டது என்ற விவரத்தை அமலாக்கத்துறை தெரிவித்தால்தான் உண்மை வெளியில் வரும்.